Sir, in your last paragraph, you mentioned as, I'll read one part, but such praises should not give you a false impression that you are flawless and can meddle with matters purely military in nature. The enemy will not give a second chance, Honorable Prime Minister. You have clean intent, absolute majority in the parliament, and more than 50% of the citizens' faith. I don't see any meaningful reason to try anything unpopular. Have faith in the system. This is what you have specified this. Yeah. Anything unpopular? There are so many things. இப்ப ரீசெண்டா நடந்த இந்த சிடிஎஸ் அண்ட் தென் சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து இப்ப பிரஸ்ல வந்து பேசுறது, இதுக்கு முன்னாடி இந்த உரி அட்டாக்னு ஒன்று நடந்தது, அதை வந்து ஆர்மியை வச்சு நாங்கள் இது பண்ணோம் அது பண்ணோம்னு வந்து ஒரு சினிமா பாணியில வந்து சொல்ல சொன்னது. இந்த மாதிரி சொல்லி நீங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் தேட விரும்புனீங்கன்னா அது அவசியமற்றதுன்னு சொல்ல வர்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கு, யூ காட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஈவன் ஐ ஓட் ஃபார் நரேந்திர பாய் தாமோதர் மோடி, பட் யூ டோன்ட் ஹாவ் டு மெடில் வித், அதாவது இன்டர்ஃபியர். இப்ப வந்து இவரை வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், தென் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் ராவத்தை ஏன் வந்து அரசியல் தலையீடு காரணமா தானே அவர் சூப்பர் சீட் பண்ணி அவங்கள இது பண்ணாங்க, அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற, அவரால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது உங்களை? ஓகே, நீங்க வந்து ஒரு டவுட்ஃபுல் இது அவர் கொண்டு வந்தா நீங்க வந்து கண்டிப்பா அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிடலாம், இல்ல கொஞ்சமாவது ஏதாவது இருக்கு அப்படிங்கும் போது வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணா ஓகே அக்செப்டட், உங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே. யூ ஆர் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஃபெய்த் இன் யூ. உங்களுக்கு மிலிட்டரி மேட்டர்ஸை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா? சோ you are relying on that one person's guidance, NSA Mr. Ajit Kumar Doval IPS, avaru ungalku sollraru adha kekringa thavarada guidance from CDS, ena neenga avarku andha padaviya kuduthinga avargalla solradha ketittu neenga thavarana ovvoru mudum vandu thavara nadandittirukku ungalku ungalud right under your nose. So இது இதத்தான இது வந்து அன்பாப்புலர் திங்ஸ். இட் இஸ் இப்ப ஓஆர்ஓபின்னு ஒன்னு இருக்கு, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் நான் கொடுத்துட்டேன்றீங்க, பட் டு யூ நோ வாட் இஸ் பீயிங் ப்ரொஜெக்டட் இன் பிரஸ் அண்ட் மீடியா இஸ் நாட் வாட் இஸ் ஆன் கிரவுண்ட். தேர் ஆர் சோ மெனி கிரீவன்சஸ் ஆஃப் வெட்டரன்ஸ், தேர் சோ மெனி கிரீவன்சஸ் ஆஃப் சர்வீஸ் பீப்புள், எதர் யூ ஆர் செயினிங் இக்னோரன்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல உங்களை வரைக்கும், ஆனா எனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்றேன், இதை நீங்க பண்ணக்கூடாது. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவை பிரதம மந்திரி மாதிரி யாருமே வந்து கவர்னன்ஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இப்ப வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சொல்லும் போது why do you have to neglect this one small aspect? For you it is a very small thing. என்னைய பொறுத்த அளவுக்கும் for his stature it is a very small thing. இதை வந்து அவர் பண்ணணும் தேவையே கிடையாது. யூ நான் சொல்றேன் நீங்க லெட் மிலிட்டரி மேட்டர் பி மிலிட்டரி, லெட் இட் பி கமாண்டட் பை அ மிலிட்டரி ஆபீசர் ஆஃப் மெட்டிகுலஸ் இது இம்பெக்கபிள் கேரக்டர் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் ஹேண்டில் பண்ணார்னா சீ த டிஃபரன்ஸ். அதாவது நீங்க நல்லா கவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக கேன் யூ பிகம் அ மிலிட்டரி லீடர்? No way, you cannot become. You cannot become a platoon commander. You cannot become a company commander. Correct. Please let the military matters remain military. Don't make this thing out of it. Yeah. Sir, out of the interview I had with you, what I could study is... அதாவது பிரதம மந்திரி வந்து அவருக்கு எஃபிஷியன்சி இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து தவறா இருந்திருக்கு, அது பிரகாரமா அவர் ஆக்ட் பண்றாருன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. கைடன்ஸ் இன் தி சென்ஸ், டு யூ மீன் அபௌட் தி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ஸ் ஆர் எல்ஸ் தி சிடிஎஸ்? சி, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து கைட் பண்ற அளவுக்கு புரோட்டோகால்ல இடமே கிடையாது. நவ ஹி கேனாட் ஈவன் ஸ்பீக் டு தி பிரைம் மினிஸ்டர். There are earlier he used to be the security advisor,
Now they have introduced the NSA, who is a civilian and IPS officer, and who has got no idea about army, but he claims he knows everything. Then you are introduced to CDM. Anji? What's his name? What's his name? Which one? The person's name, the security officer whom you said. National Security, Mr. Ajit Kumar Doval, IPS, ex-IPS officer. He was the director of Intelligence Bureau in 2004 and 2005. I don't want to go personal about anybody now. Okay. Now you got a NSA, you got a defense minister, now you got a CDS. Idella thandi chief of army staff poi avaru solla mudiyadu. The only guy who can, I don't know whether he can access CDS, but through whatever channel he is accessing, he is giving inputs that is wrong. The guidance, whatever is being given to the Prime Minister, is wrong. It is high time some introspection is done in this aspect, and the Prime Minister takes some earnest steps to see what is wrong in the system. He is not being kept in picture of so many aspects. Otherwise, he is feigning ignorance, which is not good for the nation. Yeah. Thank you, sir. Thank you for sharing your what was the content of the letter which was written to the Prime Minister of India. Thank you, sir. Thank you so much. Vanakkam. Thank you.